வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பொருள்கள் தான். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இந்த பொருள், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு நம்ம எப்படி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் சாதம், அதாவது மதியம் நீங்கள் வடித்த சாதம் மீதமானாக்கா அதை வந்து நல்லா அப்படியே ஊற்று விட்டுங்க, உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கை அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன், ரெண்டு கையோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் இருந்தது அதையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இப்போ பவுலில் சேர்த்துட்றேன். இதோட பார்த்திங்கன்னா இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு, இதை கூட மற்ற பொருள்லாம் காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய், ரெண்டு போர் பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கிங்க. அப்போ தான் வந்து காரம் வந்து ரொம்பவும் அதிகமாக தெரியாது, நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக அந்த துருவின இஞ்சி சேர்த்துங்க, அது ரொம்ப ஒரு தனி மனமும் தரும், நல்ல ஒரு சுவையும் தரும் அந்த ஸ்நாக்ஸுக்கு. அதோட ஒரு கை அளவுக்கு நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை தலையை, கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து சேர்க்கலை. இதோட மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னாக்கா நம்ம சாதம் அரைக்கும் போதே தண்ணி சேர்த்துருக்கோம், அந்த சாதத்தில் உள்ள ஈரமே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ மாவு இது போல் கலந்து ரெடி பண்ணிங்க. இந்த பதத்தில் மாவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஒன்றை வந்து கரெக்டான ஒரு பதத்தில் வரும். அதுபோல் எண்ணெய் வந்து ரொம்பலாம் குடிக்கவே குடிக்காது, நீங்கள் எண்ணெய் குடிக்குமோ அப்படிங்கிற பயப்படவே வேணாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு மற்ற மாவுலாம் கலந்துட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் குடிக்காது, பட் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம டீ கடையில் கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது, வெறுமனே கடலை மாவு போண்டா வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம வீட்டில் சாதம் வேஸ்ட் ஆகுமே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது போல் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பியே சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா நீங்கள் எந்த விதமான சட்னி வேணாலும் கொடுக்கலாம், இல்லை வெறுமனையும் சாப்பிட்லாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கெச்சப்போட பரிமாறினீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மிதமான தனாலே நல்லா மேலே நல்லா அது போல் கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு இதை பொறிச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், எண்ணெய்னால் ரொம்ப குடிக்கல, எண்ணெய் புரிஞ்சிருந்தனாக்கா மேலேயே நமக்கு ஒரு மாதிரி சதசதன்னு தெரியும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு அழகாக மேலே அந்த நம்ம போட்டிருந்த ரவா எல்லாம் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும். அவ்வளோதான் நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப்போடு தான் பரிமாற போகிறேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.